இன்று கொளத்தூர் திருவிகாநகர் வில்லிவாக்கம் அம்பத்தூர் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இன்று கலந்தாய்வு கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஆர்டிசி சார் அவர்களும் மற்றும் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளும் இபி அதிகாரிகளும் WRD அதிகாரிகளும் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் 4070 கோடி ரூபாயில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். 1033 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வருடம் எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கப்பட்டது என்று ஆய்வு மேற்கொண்டு அந்தந்த பகுதிகளில் முக்கியமான பகுதியாக கருதி அந்தந்த பகுதிகளில் சென்னை சிங்கார சென்னை பேக்கேஜில் நாங்கள் மழைநீர் பணிகளை 90% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பணிகளில் இன்னும் ஒரு 10% டிஸ்போசல் அண்ட் கனெக்டிவிட்டி ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாங்கள் தெரிவித்து கொண்டோம். அதே போல் மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையில் எங்கெங்கெல்லாம் நடைபெற்று வருகிறதோ அந்தந்த பகுதிகளில் பேரிகேட்ஸ் அமைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்கள் இந்த மழையில் பாதிக்கப்படாத வண்ணம் 15 ஜோன்ஸ்லையும் ஒவ்வொரு வார்ட்லேயும் பேரிகேட்ஸ் அமைக்கும்படி நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம். இந்த கூட்டத்தில் டீசெல்டிங் ஒர்க் 15 ஜோன்ஸ்லையுமே டீசெல்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டீசெல்டிங் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசெல் பண்ணுறாங்க. அந்த பேக்ஸ் எல்லாமே 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு 1 வீக் கழிச்சு ரிமூவ் பண்ணுறதுனால எந்த யூஸுமே இல்லை. ஸோ அந்த டீசெல்டிங் ஒர்க்ஸும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக அறிவுறுத்திருக்கோம். அண்ட் கெனால் டீசெல்டிங் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு. நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கெனால்ஸில் 1354 கிலோமீட்டர் கெனால்ஸ் இருக்குது. கிலோமீட்டர் மாநகராட்சிக்கு சம்பந்தமான கெனால்ஸ் இருக்குது. அதில் 1030 கிலோமீட்டர் நாங்கள் டீசல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து PWD அண்ட் WRD கிட்ட கெனால் டீசல்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் 2 நாளைக்கு முன்னாடி பணிகளை தொடர்ந்துருக்காங்க. அவங்களும் பணிகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க. வர October 10 அவங்களும் டீசல்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு அதிகாரிகள் எங்களுக்கு தெரிவித்திருக்காங்க. அவனும் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகப்படும். அண்ட் இதை தாண்டி மோட்டார்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வார்ட்லேயும் எந்த அளவுக்கு மோட்டார் தேவை இருக்குது அப்படின்றத நாங்கள் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி சார்ட் போட்டு 100 HP-லேருந்து 5 HP வரைக்கும் மோட்டார்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி சார்ட் போட்டு மாநகராட்சி சார்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை தவிர்த்து இன்றைக்கி நாங்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மழை காலத்தில் மக்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது உணவு. ஸோ அந்த உணவு எந்த இடத்துல தயாரிக்கலாம், எந்த அளவுக்கு தயாரிக்கணும் அப்படின்றத நம்ம மாநகராட்சிக்கு சொந்தமான கல்யாண மண்டபங்களில் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத நாங்கள் இங்கே அறிவுறுத்தியிருக்கோம். ஸோ எந்தெந்த ஜோன்ஸில் எந்தெந்த டிவிஷனில் இந்த உணவை தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸ் இன்றைக்கி மேற்கொண்டது. இதை தாண்டி மெடிக்கல் கேம்ப்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜோன்ஸ்க்கும் மெடிக்கல் கேம்ப்ஸ் எந்தெந்த இடத்துல பர்டிகுலராக தேவைப்படும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுக்கான தேவைகளும் டாக்டர்ஸோ நர்ஸஸோ அரேஞ்ச் பண்ணுமாறு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம். அண்ட் இதோட முக்கியமாக நம்ம மாநகராட்சி மூலமா ICCCன்றது மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த ICCCயில் எந்தெந்த பகுதிகளில் தண்ணி நிற்குது, வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கார்பரேஷன் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ அதோட இந்த மழையில் 1913 நாங்கள் இணைச்சிருக்கோம். மக்கள் ஏதாவது கோரிக்கை இருந்தால் 1913க்கு கால் பண்ணி ICCCயோட இணைக்கப்பட்டதுனால இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இதுக்கடுத்து ட்ரீ கட்டிங்கும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மாமன்ற உறுப்பினர்களும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்கவுங்க வார்டில் இருக்க எந்தெந்த மரம்லாம் விழக்கூடிய நிலைமையில் இருக்கோ அந்த மரங்களை கண்டறிந்து மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரீ கட்டிங் ட்ரிம் பண்ணுமாறு அறிவுறுத்தியிருக்கோம். இதில் சென்னை மாநகராட்சி WRD PWD ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி அனைத்து துறைகளுமே கலந்து நம்ம மக்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த ஆண்டு மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது போல் இந்த ஆண்டு பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு முன்னோக்கத்தில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம்.